TNPSC நியூஸ் ட்ரெண்டில் பார்க்க போகிறது குரூப் ஒன் குரூப் டூ சிலபஸில் யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். அதில் நீதி கட்சியிலிருந்து தற்போதைய வரைக்கும் யார் என்ன செய்தாங்க அப்படின்றது கவர் ஆகும். அதில் தான் நம் கலைஞர் அவர்கள் என்ன செய்தார் அப்படின்றத பார்க்க போகிறோம். நியூஸ் பேப்பரில் வந்த இன்ஃபர்மேஷன் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், மனிதனை வைத்து மனிதன் இருக்கும் கை ரிக்ஷாவுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் 2/6/1973 இது நடந்திருக்கும். வன்னியர்களுக்கு சமூக நீதி அப்படின்றதில் 28/3/1989 என்ன நடந்திருக்கும் அப்படின்றத பாருங்கள். 20% கேட்டு போராட்டம் நடந்திருக்கும் வன்னியர்கள் அவர்கள். அவர்களுடைய கோரிக்கையை முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜானகி எம்ஜிஆர், ஆளுநர் பிசி அலெக்சாண்டர், பிரதமர் ராஜீவ், ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் எவருமே நிறைவேற்றாத நிலையில் அவர்களை அழைத்து பேசினார் முதலமைச்சர் கருணாநிதி. பிறகு வன்னியர் உள்ளிட்ட சாதிகளை கொண்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலை உருவாக்கி அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கான 50% இடஒதுக்கீட்டிலிருந்து 20% ஒதுக்கியிருப்பார். 80களுக்கு பிறகான சமூக நீதி போராட்டத்தில் இது ஒரு மைல்கல்லாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கம்ப்யூட்டர். இப்போது கம்ப்யூட்டர் இல்லாதவங்க யாருமே இல்லை, உலகமே கம்ப்யூட்டர் உலகமாக போயிடுச்சு. 1970களிலேயே கம்ப்யூட்டர் தகவலை பாடநூலில் சேர்த்தவர் கலைஞர், 1969 அமெரிக்கா சென்ற கலைஞர் கம்ப்யூட்டரின் எதிர்காலம் குறித்து உணர்ந்ததால் இந்திய அரசின் பள்ளிக்கல்வி பாடநூல்களுக்கு நிகராக தமிழ்நாடு பாடநூல் கழகத்தை தோற்றுவித்து வாரிய பொறுப்பையும் தன்னோடு வைத்து கொண்டு இதை செஞ்சிருப்பார். 1989 மீண்டும் கலைஞர் முதல்வரான போது 11ஆம் வகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற ஒரு புதிய குரூப்பை உருவாக்கியிருப்பார். இந்தியாவிற்கே தகவல் தொழில்நுட்ப கொள்கை இல்லாத போது 1997 தமிழ்நாட்டிற்கு தகவல் தொழில்நுட்ப கொள்கையை உருவாக்கியவர் கலைஞர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் இது இல்லாத கொஷின் இல்லைன்னு சொல்லலாம். நிறைய கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் இடம்பெற்றிருக்கு. செம்மொழியான தமிழ்மொழியே, இந்த பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி 2004 தமிழ்மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடச்சிருக்கும். அப்போது கலைஞர் அவர்கள் தான் ஆட்சியில் இருந்திருப்பார். பெண்களுக்கான ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பார், மூவலூர் மூதாட்டியார் திருமண நிதியுதவி திட்டம், 1989. இது கொஷினாக கேட்கக்கூடியது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தை 27/4/1973 உருவாக்கியவர் கலைஞர். பிக்சர் இருக்குது பாருங்கள். ஆசியாவிலேயே மிகப்பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை 15/9/2010 உருவாக்கியவர் கலைஞர். 2010-11 தொழிற்கல்வி பயிலும் முதல் தலைமுறை மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் ரத்து செய்தவர் கலைஞர். திருமண நிதியுதவி திட்டங்கள் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மகளிர் மறுமண நிதியுதவி திட்டம், அஞ்சுகும் அம்மையார் நினைவு கலப்பு திருமண நிதியுதவி திட்டம், அன்னை தெரசா அம்மையார் நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதியுதவி திட்டம், ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதியுதவி திட்டம், இது மாதிரி மகளிருக்கு பயன்படக்கூடிய நிறைய திட்டங்களை செஞ்சார். நெக்ஸ்ட் பாருங்கள், சேலம் ஊருக்காலையை 16/9/1970 கொண்டு வந்திருப்பார். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலம் பதிவு பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி நியூஸ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கிளாஸஸ் வீடியோ போய் பார்த்து பயனடையுங்கள். தேங்க்யூ.